வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு வந்து ஒரு சகோதரி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து ஒரு கமெண்ட்ல வந்து டவுட் கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க வந்து இந்த டேப்பை குடிச்சு நாங்க உடம்புல நான் மெஷர் எடுக்கிறத சொல்லியிருக்கிறேன், நம்ம வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம், எப்படி செல்ஃப் மெஷர்மெண்ட் எடுக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இந்த மேலையும் அளவு எடுக்கணும், அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்ட், அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட் வரையில ஸ்லீவை சுத்தி எடுக்கிறது எப்படி எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் அவங்களுக்கு வந்து அப்படி செய்யற நேரம் அது வந்து ஷேப் இல்லாம தான் வருதான். அது அந்த நான் வந்து அந்த எடுத்த அளவை வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து எப்படி நம்ம வந்து கட் பண்ணலாம்னு சொல்ற நேரம் அந்த 4 இன்ச் நான் ப்ளூஸ் கொடுத்து பிளவுஸ் வந்து கட் பண்ணணும்னு சொல்லுவேன். அப்படி செய்யற நேரம் அவங்களுக்கு வந்து அது ஷேப் இல்லாம வருது, அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நாங்க எங்களோட உடம்போட மெஷரை நீங்க வந்து கரெக்டான அளவை வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ற இன்னர் சைஸ் என்ன அளவும் தெரிஞ்சாவே அதுதான் ஒரு அளவு நம்மளோட உடம்பு சைஸா இருக்கணும். இப்ப நான் 36 போட்டேன்னா எனக்கு 36, அந்த அந்த கொக்கி மாற்றுறதுலயுமே நாங்க வந்து நான் சொல்லுவேன், உங்க நம்மளோட இன்னர்ல வந்து 3 பட்டன் இருக்கும், அதை வந்து எண்டுல கடைசியில மாட்டணும்னு சொன்னா ஒரு 37 சைஸ் வரும், உள்ளுக்குள்ள மாட்டணும்னா 36. அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன 1/4 இன்ச் தான் டிஃபரன்ஸ் வரும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு அளவு அந்த எடுக்கிற 36 38 அப்படி சைஸ் எடுத்தோம்னா அந்த மெயின் சைஸ் தான் நம்மளோட உடம்பு மெஷரா இருக்கும். இது ஒரு தப்பான கான்செப்ட். அது போக நீங்க வந்து அளவு தெரிஞ்சுக்கிற இன்னர் வேண்டாம், என்னவான இந்த உடம்பு அளவு எப்படி நான் கண்டுபிடிக்கன்னு நினைச்சா அந்த டேப் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கையை இப்படி நல்லா மேல தூக்கிட்டு டேப்பை இதுக்கு உள்ள போட்டுட்டு இந்த மேல் பகுதி இந்த அக்குள் இருக்குது, இந்த அக்குள்ல இருந்து மேல் பகுதியில நீங்க வந்து இப்படி ரொம்ப டைட்டாவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம இது ரெண்டையும் இப்படி வச்சு நீங்க எடுக்கணும். எடுக்கிற நேரம் எனக்கு வந்து இந்த 38 வருது, இந்த மாதிரிதான் அளவு எடுக்கணும். நீங்க இது எடுக்கிற நேரம் சிலர் வந்து ஒரு விரலை வந்து உள்ளுக்குள்ள போட்டுட்டு லூஸ் விட்டுட்டு எடுப்பாங்க, அப்படிலாம் நம்ம செய்ய தேவையில்லை. ஏன்னா நாங்க சரியான அளவு இந்த டேப்பை புடிச்சு உடம்ப புடிச்சு இப்படி நாங்க எடுக்கிற நேரம் அந்த மேல வர்ற இந்த அப்பர் செஸ்ட் இருக்குது மேல செஸ்டுக்கு மேல பாட்டு இந்த பகுதியை நாங்க சரியா தான் வரும். அப்படி நாங்க வெட்டுற நேரம் ஈஸியாக விட்டுக்கறலாம். அடுத்தது இந்த மிடில் செஸ்ட் நடுவுல இந்த பஸ்டுக்கு நேரம் நாங்க எடுக்கணும், 40 வருது, மேல 38 வருது, இந்த மிடில் செஸ்ட் வந்து எனக்கு 40 வருது. அடுத்து வேஸ்ட் ரவுண்ட்னு சொல்லல, கீழே போட்டுட்டு நம்ம இங்கனதான் பிளவுஸ் வந்து மாட்டுவோம். இங்க இறக்கமா வேணும்னா உங்களுக்கு இறக்கமா எடுங்க, இல்ல மேல வேணும்னா நம்ம எந்த இடத்துல அந்த பிளவுஸ் முடியுதோ அந்த இடத்துல டேப்பை வந்து இப்படி நல்லா ரவுண்ட் அப் பண்ணிட்டு பாருங்க. இது பாக்குற நேரம் 34 வருது இடுப்புல இருந்து, இப்படிதான் அளவு எடுக்கணும். இந்த எடுத்த அளவை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நான் வந்து ஈசலம் சுட்டு 4 இன்ச் விட்டும் வெட்டுற மாதிரியும் இல்லாட்டி முன் பக்கத்துக்கு மட்டும் டாட்டுக்கு மட்டும் இடம் விட்டு வெட்டுற மாதிரி ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த மாதிரி தான் நீங்க அளவு எடுக்கணும். அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட், வேஸ்ட் இந்த 3 ரவுண்டு தான் பிளவுஸ்க்கு நீங்க அளவு எடுக்கணும். இப்படி அளவை எடுத்துட்டு அந்த அளவு எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட், அதாவது உடம்புல மெஷரை இப்படித்தான் நாங்க எடுக்கணும் டிரெக்டா. இப்ப நேரடியாவே நான் என் உடம்புல எனக்கு சரியான அளவு பிளவுஸ் இல்லை, இல்லாட்டினா எனக்கு இன்னர் சரியான அளவு நான் இன்னர் வாங்குறதுல கூட எனக்கு சரியான அளவு தெரியலைன்னு சொல்றவங்களுக்கு இப்படி அளவு எடுத்து பாருங்க. எடுத்துட்டு அந்த அளவை வந்து 4 பிரிச்சுட்டு 1 பாட்டை தான் நாங்க பிளவுஸ்ல போட்டு வெட்டுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்ப பிளவுஸ்ல வந்து நாங்க இப்ப உடம்போட அளவு எடுத்தாச்சு. இப்ப நாங்க ஒரு பிளவுஸ் இருக்குது, இது எத்தனை சைஸ் பிளவுஸ் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து முன்பக்க பாட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த டாட்டு இந்த பட்டி பீஸ் கொடுத்துருக்கோம், இந்த பட்டியை விட்டுருங்க. இந்த பட்டியை விட்டுட்டு இந்த அளவு மட்டும் எடுக்கணும். இந்த அளவு நம்மளுக்கு எவ்வளவு வருதுன்னா 9 வருது. அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் பார்க்கணும், இந்த பக்கத்துக்கு பார்க்கலையே எவ்வளவு வருதுன்னு சொன்னா 9 வருது. அப்ப ரெண்டு பக்கம் 9 18. அடுத்து பின் பாட்டு பீஸ் போட்டுருங்க, பின் பகுதியை திருப்பி போட்டுட்டு டெய்லி திருப்பி போட்டுட்டு இப்ப இதர அளவு எவ்வளவுன்னு பாருங்க. பாக்குற நேரம் இங்க வந்து 20 வருது, அங்க 9 9 2 பாட்டிலையும் 18.
பதினெட்டோட 20 சேர்த்தன்னு சொன்னா 38. அப்ப இந்த பிளவுஸ் எவ்வளோ சைஸ்க்கான பிளவுஸ் 38 இன்ச் சைஸ் பிளவுஸ். இப்படிதான் அளவு எடுக்கணும். அளவு வந்து சரியான அளவு எடுத்துக்கிறணும். வெற்ற நேரம் நாங்க இன்சலன்ஸ் விட்டு கட் பண்ணணும். மற்றபடி முன்பாட்டு பின்பாட்டு நாலு பகுதியும் கூட்டி பார்த்தீங்கன்னா நீங்க உடம்போட சைஸ் வந்து சரியான அளவு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். இதுதான் பிளவுஸ்ல விட்டு அளவு எடுக்கிறது. அடுத்து இப்ப இது வேற்றம். இப்ப வேற்றம் சொல்ல நிறைய சோக்ஸ் பகுதியை விட்டுட்டு அப்படியே இதை வந்து டேப் ரவுண்ட் அப் பண்ணி ஃபுல்லாலும் கொஞ்சம் அளந்து எடுத்துட்டு வாங்க. பாருங்க சரியா 34 இருக்கு. மேல உள்ளதான் 38, வேஸ்ட் வந்து 34. இப்படிதான் பண்ணணும். நீங்க வந்து இதுதான் அளவு எடுக்கிறோம். அதாவது நம்ம உடம்புல அளவு டேப்ப வச்சு அளவு எடுக்கிறதும் பிளவுஸ்ல எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத உங்களுக்கு தெளிவான முறையில நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். இப்ப இந்த எடுத்த அளவை வச்சு எப்படி நம்ம வந்து இசலன்ஸ் கொடுத்து கால்குலேட் பண்ணி மார்க் பண்றாங்கிறத அடுத்ததுல காட்டுறேன். இப்ப வந்து உங்களுக்கு இது கண்டிப்பா நான் நீங்க வந்து இப்படிதான் அளவு எடுக்கணும். மனுஷா நீங்க தான் கேட்டிருக்கீங்க, அது வந்து ஸ்டேப் எனக்கு கொடுக்க மாட்டேங்குது, நான் டேப்பை சுத்தி அளவு எடுக்கிற நேரம். நீங்க வந்து கரெக்டா டேப் இப்படி வச்சுட்டு அப்ப டெஸ்ட்ல வச்சுட்டு ரொம்ப டைட்டா நெருக்காமலும் ரொம்ப லூஸ் விட்டுறாமலும் ஒரு அளவுக்கு சரியா பிடிச்ச எடுங்க. இதுதான் மேல அளவு. மிடில் செஸ்ட்க்கு இந்த இடத்துக்கு வேணா இந்த அளவையும் நீங்க எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம பிளவுஸ் வெட்டையிலும் இல்ல உங்களுக்கு இந்த அளவையும் நான் கன்ஃபர்ம் பண்ணிட்டு ரெண்டு ஷேப்பா போடணும்னு நினைச்சா இந்த அளவையும் நீங்க எடுத்துக்கலாம். கீழே வேஸ்ட் வந்து எந்த அளவு பிளவுஸ் எங்களுக்கு முடியுதோ, என்னோட உடம்புல எந்த அளவுக்கு பிளவுஸ் இறக்கம் வேணுமோ அந்த முடிகிற இடத்துல தேப்ப வச்சுட்டு டைட்டா எடுங்க. இதுதான் வேஸ்ட் ஆகும். ஸ்லீவ் எடுக்க சொல்ற நேரம் ஸ்லீவ் இந்த இடத்துல வேணும்னா இந்த இடத்துல டேப்பர் ரவுண்ட் பண்ணி எடுங்க. இங்க வேணும்னா இன்னும் டேப்பர் ரவுண்ட் பண்ணி எடுங்க. இல்ல ஃபுல் ஸ்லீவ் வேணும்னா இந்த இடத்துல எடுங்க. இப்படிதான் அளவு எடுக்கிறது. இல்ல உடம்புல ஸ்லீவ் எடுக்க தெரியலன்னு சொன்னா பிளவுஸ் சொன்னா இந்த அடி அக்கணும்னு பாருங்க. அடியில நம்மளுக்கு ஆறு இருக்கு. அப்ப இதுதான் இந்த ஸ்லீவ் அடியில உண்டு. ஒரு பகுதி ஆறுனா இன்னொரு பகுதி ஆறப்ப 12. அப்படி இப்ப இதே இது சின்ன ஸ்லீவா இருக்குன்னா இந்த இடத்துல எடுங்க. 6 வருது. அப்புறம் ஒரு பக்கம் 6 அடுத்த பக்கம் 6. இப்படிதான் வந்து அளவு நம்ம உடம்புலையும் பிளவுஸ்லயும் வந்து அளவை எப்படி மெஷர் பண்றதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன். இப்ப அடுத்த வீடியோல வந்து இந்த மெஷர் வந்து நான் எப்படி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி மார்க் பண்றதுன்றத செஞ்சு காட்டுறேன். இப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.